வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். இரண்டு பெயர், ஆண் ஒருத்தர் பெண் ஒருத்தர், இரண்டு பேரையும் தலையை துண்டாக வெட்டி அவங்க சாகடித்து அதன் பிறகு ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல எரிச்சிருக்காங்க. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்க ஊர் மக்கள். எந்த ஊரில் இது நடக்குதுன்னா அசாமில் ஒரு கிராமத்தில் நடக்குது. ஸோ எதற்காக இவங்களை எரித்தாங்க, அப்படி என்ன அவங்க மேலே கோவம் சொல்லிட்டு இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். இரண்டு பேர் எரித்தாங்களே, அதில் ஹல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பெண், அதேமாரி பீஜோர்னு ஒருத்தர், இரண்டு பேர் தான் எரிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா, இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மந்திரம்லாம் பண்ணுறது, இந்த வேலைகளை தான் அவங்க ஊரில் செஞ்சிட்ருக்காங்களாம். அவங்க வந்து ஒரு நடுராத்திரியில் போயிட்டு சுடுகாட்டில் எதனா பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கே பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். ஸோ இவங்களை எரித்ததற்கு காரணம் என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னதாக அந்த ஊரில் ஒரு சிறுமிக்கு, சின்ன பெண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசுக்குள்ளே அந்த சிறுமிக்கு இருக்கும். அந்த சிறுமிக்கு திடீர்னு உடலில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. அந்த சிறுமி வந்து யார்கிட்டயுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் பக்கத்துலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த வீட்டில் போயிட்டு, சிறுமியோட பெற்றோர் இருக்காங்களா, அவங்ககிட்ட போயிட்டு, இந்த ஊரில் வந்து ஒரு பில்லி சுனி வைக்கிறவங்க இருக்காங்களா ரெண்டு பேர், அந்த ஆண் பெண் ரெண்டு பேரும், அவங்க வந்து சுடுகாட்டில் அடிக்கடி போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, மேபி அவங்க தான் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சில தினங்களுக்கு அப்புறம் 2 நாளில் அந்த சிறுமி வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ உடனே பெற்றோர் மற்றும் அங்கே இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் எல்லாருக்குமே வந்து, அந்த பில்லி சூனியை வைக்கிறவங்க தான் இந்த சிறுமிக்கு ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஏதோ ஒன்று பண்ணி ஏவலோ ஏவியோ விட்டு அந்த சிறுமியை சாகடிச்சிடாங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் மேலே இவங்களுக்கு கோபமும் அதிகமாகிடுது. ஸோ இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு சிறுமிக்கும் அடுத்து 2 நாட்கள் கழித்து தான் சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த சிறுமியும் அதே மாதிரி இறந்து போயிட்டாங்களாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே இவங்க மேலே தான் வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதன்படி என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் காரணம் சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் தேடி போகிறாங்க. ரெண்டு பேரையும் தேடி போய் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடறாங்க. ஆண் ஒருத்தர் பெண் ஒருத்தர் ரெண்டு பேரையும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ரெண்டு சிறுமிகளும் ரெண்டு பெண் குழந்தைகளும் இறந்து போயிடுச்சு, ஸோ அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க என்னன்னு தெரியாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்ணால், ஒருத்தர் அடிச்சிருக்காரு. அடித்த பிறகு அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள ரொம்ப தாக்கியிருக்காங்க. தாக்கின பிறகு கத்தி எடுத்து ரெண்டு பேரையும் வெட்டியிருக்காங்க. ரெண்டு பேரோட தலையை தனித்தனியாக துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ரெண்டு பேர் தலை மட்டும் ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த சிறுமிகளை எரிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கே தூக்கிட்டு போயிருக்காங்க. பிறகு அங்கே வச்சு அவங்க உடலை வந்து எரித்திருக்காங்க. அதன் பிறகு இந்த விஷயம் வந்து காவல் நிலையத்துக்கு தெரிய வந்து உடனே போலீஸ்லாம் வந்திருக்காங்க. அங்கே வந்தவொடனே அங்கே இருக்கவங்களாம் கைது பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து அங்கே அடிச்சிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, வெட்டியிருக்காங்களா, அவங்களாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள இப்போ காவல்துறையினர் தேடி வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து வேற ஏதோ விஷயம் கூட இருக்கலாம். மேபி அந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, இப்போ நாட்டில் வந்து மந்திரம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்லி நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுறவங்களுக்கு அவங்க பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சில பேர் சொல்லியிருக்கலாம். மேபி அவங்கள பிடிக்காதவங்களாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து கூட இருக்கலாம் அவங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள வெட்டினது வந்து வேற யாரோ, அவங்கள வந்து இப்போ காவல்துறையினர் தேடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் இப்போ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெட்டினவங்க வந்து இப்போ எஸ்கேப் பண்ணிருக்காங்க, அவங்களே தேடி வந்துட்டு இருக்காங்க. மேபி இதை ஒரு ரீசனாக வச்சு அவங்கள சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மக்கள் எல்லாமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்பிட்டு தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம காசையும் செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ உனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இதற்கு காரணம் அந்த மந்திரவாதி தான். அதே மாதிரி உங்க பெண்ணுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கு, இதற்கு காரணம் அந்த மந்திரவாதி தான் சொன்னா, அப்படியே யாரும் நம்பாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் உண்மையில இருந்தா அந்த பில்லி சூனியம் மந்திரம் தெரிஞ்சவங்க இருக்காங்களே, அவங்க மட்டும்தான் லைஃபை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். அவங்களே வந்து ஒரு விஷயத்தை காசுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அப்போ அது பொய்யும் தானே அர்த்தம். அது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுதுல, ஒரு மந்திரம் தெரியுது, ஒருத்தர் சூனியை வச்சு அழிக்க தெரியுது, சாவடிக்க தெரியுது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து என்ன தோணுதோ, ஒருத்தர் சாவடிக்கணுமா, அவர் அப்படியே சாகடிச்சுட்டு அந்த நேரத்தில் அந்த காசை நம்ம திருட்டு போயிடலாம், இந்த மாதிரி பண்ணலாமே, அதே உலகத்தில் இருக்க எல்லாரையும் சாகடிச்சு நம்ம மட்டும் சந்தோஷமாக வாழணுமா, பண்ணலாமே, யாரை பிடிக்குதோ அவங்களை திருமணம் பண்ணிக்கலாம், எந்த வீடு வேணுமோ அந்த வீடை வந்து அவங்களுக்காக மாற்றிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்க பண்ணலாமே. ஆனால் பண்ணாமே அவங்களே வந்து இந்த மாதிரி யாராவது வருவாங்களா, ஸோ அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாமா, உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புதையல் இருக்குது, உங்கள் பெண்ணுக்கு வந்து இந்த ஒரு தோஷம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி 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 அவங்களே பிழைப்பை வந்து நடத்திட்டு வராங்க. அதை நம்பிட்டு நாமளும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு எடுத்துட்டு போய் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் யாருமே இது போன்ற விஷயத்தை நம்பி அந்த இடத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு துக்கமாக இருக்கட்டும், அதுக்கு நாம தான் காரணம். ஸோ எல்லாமே சரி, ஒரு சாப்பாடு சரியாக சாப்பிட்னா உடல்நிலை சரி இருக்காது, அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உடல்நிலை சரி இருக்காது, அதேமாரி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசையும் உடலையும்
எல்லாமே சரியாக வச்சுட்டாலே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பயன்படுத்தி அவங்க வந்து அதை லாபம் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் அதில் ஏமாந்தவங்க அவங்க மேலே ஒரு கோபம் இருந்து கூட அவங்களை டைரெக்டாக அடிக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிரியேட் பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் நம்பியும் போவாதீங்க, யார் சொல்லத்தையும் நம்பாதீங்க. அதே மாதிரி உங்கள் மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே லைஃப்பில் பிரச்சனையே வராது, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம். நன்றி.